Hi friends, welcome to Chennai Bangalore Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது வந்துட்டு பிக் பாஸ் ஷோ பத்தின ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இது என்னோட 3rd ரிவ்யூங்க பிக் பாஸ் ஷோ பத்தி. சோ வந்துட்டு நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இது 2 வீக்ஸ் கழிச்சு இந்த ரிவ்யூ பண்றேன் அப்படினா நான் வந்து கொஞ்சம் வந்துட்டு பார்க்கலாம் கம்ப்ளீட் 2 வீக்ஸ் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம யார் ரொம்ப குவைட் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோமோ இப்போ பாத்தீங்கன்னா வர வர எபிசோட்ஸ்ல அவங்க ரொம்ப ரூடா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்யுக்தா சம்யுக்தா தான் வந்துட்டு இந்த வீக்கோடைய கேப்டன். பட் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க. சோ எனக்கே பார்க்கும்போது வந்துட்டு கேப்டன்ஷிப் வந்ததுனாலதான் என்னவோ அவங்க ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பிளஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ரொம்ப வெயிட்டான கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் பார்த்தா ஆரி. சோ ஆரி வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம அவரை பத்தி நிறைய தப்பு தப்பா சொல்லி சொல்லி அவரை டவுன் பண்ணணும் அவரை கார்னர் பண்ணணும்ன்றதே அவங்க மோட்டிவா இருக்கு. சோ என்ன என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த எபிசோட டெலிகாஸ்ட் ஆன மாதிரியே பார்த்தோம். பாலா தான் வந்துட்டு சம்யுக்தாவை ஜெயிக்க வச்சாங்க. அதுக்காக தான் அவர் கேட்டாரு சோ நியாயமா விளையாடுனா சோம் வந்துட்டு அதை வின் பண்ணல நீங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணி தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது 100% கரெக்டான ஒரு விஷயம் தான். இதை பார்க்கும்போது பாலா வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு குரூப்பிசம் குரூப்பிசம் குரூப்பிசம்னு சொல்றாரு. பட் அவரே ஒரு குரூப் தானே. அவர் சிவானியும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, சம்யுக்தாவும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, ஆஜித் எல்லாருமே ஒரே குரூப்ல தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு குரூப் இருந்தா இவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா குரூப் இல்லாத மூணே மூணு பேர் வந்துட்டு சனம், அதுக்கப்புறம் அனிதா, அதுக்கப்புறம் ஆரி தான். சோ அனிதா வந்து ரொம்ப கார்னர் பண்ணி அவங்க யாராச்சும் வந்துட்டு அவங்க பிக் பாஸ் கொடுத்த அந்த அந்த உட்காந்து பேசினாங்க இல்லையா எல்லாருமே அவங்கவுங்க யார ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற டாஸ்க வந்துட்டு அனிதா வந்துட்டு கொஞ்சம் லாங்கா தான் பேசினாங்க. ஓகே அது தப்பாவே கூட இருந்துக்கலாம். பட் அதுக்கு சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா. அவங்க பேசும்போது வந்துட்டு ரம்யாவும் ஆஜித்தும் அப்படியே பார்த்து பார்த்து சிரிக்கிறது, அதுக்கப்புறம் சுரேஷ் வந்துட்டு அப்படியே தூக்கம் வர மாதிரி பட்டது, பாலா வந்துட்டு பில்லோவே போட்டு தூங்கவே அங்கேயே படுக்கவே செஞ்சுட்டாரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பர்சனை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தப்புங்க. பாலாவோட ஆட்டிடியூடா அப்படிதான் இருக்கா இல்லாட்டி அவருடைய அரகன்ஸா என்னன்னு தெரியல, அது ரொம்ப தப்பா இருக்கு. அதே மாதிரி சனம் நம்ம ஒரு ப்ரோமோல கூட ரிலீஸ் ஆச்சு பட் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல. சனம் வந்துட்டு மிஸ் இந்தியா அந்த டைட்டில் வின் பண்ணது வந்துட்டு ஏதோ சம் அட்ஜஸ்ட்மெண்ட்னாலதான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சோ அது உண்மையிலேயே உண்மையா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு கண்டிப்பா அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துதான் வெளியில அனுப்பணும். ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து அந்த மாதிரி பேசுறது உண்மையிலேயே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சனம் பாத்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டா போனவே கமல் சார் எபிசோட்ல கூட கட் அண்ட் ரைட்டா பேசிட்டாங்க. குரூப் இசம்ட்டு பாலா சொல்லும் போது பாலாவே ஒரு குரூப்ல தானே இருக்காரு, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கரெக்டா சொன்னாங்க. அதே மாதிரி ஆரி பிரதருமே ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா சொன்னாரு, அடுத்த வாட்டி வந்து ஃபேவரிசம் பார்த்துதான் நீங்க வந்துட்டு ஒருத்தங்களை கார்னர் பண்றீங்க, நம்ம ஏன் நான் மட்டும் தான் கம்மியா பண்ணேன்னா மத்தவங்க எல்லாம் யாருமே கம்மியா பண்ணலையா அப்படின்ட்டு கேட்டாரு. அது உண்மையிலேயே ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா அங்க வந்து அஞ்சு பேர் ஒரு கேங்கா இருந்தா அஞ்சு பேரோட ஓட்டம் நல்லா பண்றதுக்கு அவங்களுக்கு தான் விழுது. சோ அவங்க டிசர்விங் நியாயமா பேசுறாரு, நியாயத்து பக்கம் தான் நிக்கிறாரு. என்னதான் இருந்தாலுமே அந்த கோர்ட் இது வந்து டாஸ்க்ல வந்துட்டு கூட நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் நின்றுந்தாரு. கரெக்டா நீங்க தப்பு பண்றீங்க நீங்க தப்பு பண்றீங்கன்ட்டு மூஞ்சுக்கு நேராவே சொல்லிட்டாரு. சோ அது வந்து சம்யுக்தாக்கும் அவரு பாலா வந்து சனமை பார்த்து தருதுல அப்படின்ட்டு சொன்னது வந்துட்டு ரொம்ப ஜோக்கு காமெடி. ஆனா வந்துட்டு இவர் வந்து சொல்லிதான் காட்டினாரு அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்துட்டு உனக்கு இது சரியில்லை கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த இதுன்ட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலே ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க அப்படியே இருந்துக்கோங்க, அதுக்காக மத்தவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணணும் அவங்கள பத்தி அசிங்கமா பேசணும்லாம் கிடையாது. இதுவே வந்து அனிதாவை பார்த்து குரூப் இசம்னு சொன்னீங்க, நீங்க குரூப்ல இல்லையா, சம்யுக்தா தான் ஃபுல் குரூப்ல இருக்காங்க, ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, அந்த ஷோவுடைய இதுவே மாத்திட்டு இருக்காங்க. மத்தபடி எப்ப பார்த்தாலும் வந்துட்டு உம குசும்பு மாதிரி இருந்துட்டு இப்ப ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு சுத்தமாவே சம்யுக்தாவை பிடிக்கல. அடுத்த வாட்டி நாமினேஷன்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியில போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து நம்ம ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டான கண்டஸ்டன்ட் தான், ரொம்ப சேஃப் கேம் தான் பிளே பண்றாங்க. அவங்க வந்துட்டு எதுக்கு கேம் விளையாடுறதுக்கு, அது வந்து நியாயமான முறையில நியாயமா தான் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம டே ஒன்ல இருந்து இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப நியாயம், இப்போ 1 month வந்துருச்சு இல்லையா, ரொம்ப நியாயமா தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ரம்யா பாண்டியன் மேல எந்த ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி அவங்க இதே மாதிரி விளையாடினாங்கன்னா ஃபைனல்ஸ் வரையும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரியோ நிஷா, நிஷா வந்துட்டு அவங்க கேரக்டர் அப்படிதான் இருக்கு, அவங்க ரொம்ப காமா ரொம்ப நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து அவங்க இன்னும் ஓப்பன் அவுட் பண்ணிட்டு பேசணும், அது மட்டும் தான் வந்துட்டு இந்த 2 weeks நான் அப்சர்வ் பண்ண வச்சு சொல்றேன்.
அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரியோ ரியோ வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்கு. பட் சில விஷயங்கள்லாம் பேசினாரு. ஸோ இந்த வாட்டி அவர் மேலேயும் வந்துட்டு எந்த அளவுக்கும் யாரையும் கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல பாலா பத்தி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் கரெக்டா எடுத்து வைக்கிறாரு. மேபி அவர் குரூப்பிசம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாலையோ என்னவோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து பேசுறாரு. ஸோ ரியோவும் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான் இந்த வீக்லாம் பார்க்கும்போது. அப்புறம் நம்ம பார்த்தா நம்ம சுரேஷ் சார்க்கு வந்துட்டு அப்படியே கோவம் வருது. சுமங்கலின்ற ஒரு விஷயம் அனிதா வந்து எடுத்து பேசினாங்க, உண்மைதான். விஜயதசமி அந்த எபிசோட்ல பேசினாங்க, உண்மைதான். அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் அவர் பேரை யூஸ் பண்ணாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னவோ அதுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிச்சு ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிட்டாரு. அது மட்டும் பார்த்தா இந்த வீக்ல பாத்தீங்கன்னா சம்யுக்தா மேல அப்புறம் அர்ச்சனா மேல எல்லார் மேலயும் கோவமா தான் இருக்காரு. கோவம் கேபி மேல முக்கியமா. கேபி வந்து தாத்தா தாத்தா நல்லதான் பேசிட்டு இருந்தது, அது மேலயும் கோவப்பட்டாரு. ஏன் ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களை பத்தி அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது எக்ஸ்பெக்ட் பண்றதே உண்மையிலேயே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க பண்றது தப்புன்றாங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாரா என்னன்னு தெரியல. சாரி கேட்டா கூட ஃபாஸ்ட் ஃபாஸ்டா நடந்து உள்ள போயிடுறாரு. டீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சோ இந்த வாரம் வந்துட்டு சுரேஷ் சார் வெளியில போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டியுமே அவர் அனுப்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா இனி வர டாஸ்க் எல்லாமே கூட அவரால் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பிளஸ் அவர் அங்க இருந்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அனிதா அழுகுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னா இவர் பண்றது மட்டும் என்ன ரொம்ப சூப்பரா இருக்கா? இல்ல இல்ல. சோ இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தங்க கேரக்டர் வந்து இன்னோசென்டா இருந்ததுன்னா அதை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. அனிதா கேரக்டர் வந்து அவங்க அழுகிறது வந்துட்டு அவங்களுக்கு அது தானா வருது, அவங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியே யூஸ் பண்ணல. சோ நம்மளுக்கு இப்பெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. அதை பார்த்தா இப்ப ஓகே அப்படின்னு நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்க வந்தாங்க இல்லையா, இப்போ வயல்கார்டு என்ட்ரியா வந்த சுச்சியும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அழுகுறாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப வந்து சண்டைலாம் போடுவாங்க அப்படி இப்படி நினைச்சா அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டு ரொம்ப அப்படியே என்ன இருந்தாலும் அழுகுறாங்க. பிளஸ் ரொம்ப பொசசிவ்னஸ்ஸா இருக்காங்க. அப்புறம் அவங்க உள்ள வந்ததே வந்துட்டு பாலாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்த மாதிரியே இருக்கு. ஸோ அந்த ரேடியோ ஜாக்கி அந்த இது பண்ணும்போது டாஸ்க் பண்ணும்போது உண்மையிலேயே அர்ச்சனா ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்க என்னதான் டாமினேட்டிங்கா இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்க கொடுத்த வேலையை ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாங்க. ஸோ அது கூட அவங்களுக்கு பொறுக்காம அதை பத்தி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க பேசுங்களேன், அது எதுக்கு அவங்கள பத்தி தப்பா சொல்றீங்க? அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சுச்சிக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு நல்ல பேர் வாங்கக்கூடாது அந்த மோட்டிவ்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் உள்ள வந்து தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் காதில் போடாம வாங்கிட்டு அவங்க கேமை விளையாண்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க. மேபி அவங்க சொல்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அவங்க கேரக்டரை மாற்றி பிஹேவ் பண்ணாங்கன்னா எப்படி போகும்னு தெரியாது. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைட்டு நாமினேஷன் தான் சொல்ல முடியும். எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான். இதில் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா சுரேஷ் சோமுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சனம் வந்துட்டு அவங்க என்னதான் சண்டை போட்டாலுமே நியாயம் அவங்க பேசுகிற பாயிண்ட்லாம் அப் டு த பாயிண்ட் தான் இருக்கு. 100% நியாயமாக தான் பேசுகிறாங்க, எனக்கு அப்படி தான் படுது. ஸோ நானுமே சொன்னேன் சனம் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அவங்க போக போக பார்க்கும்போது அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக ரொம்ப என்ன சொன்னாலும் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு யோசிச்சு வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. ஸோ சனம் இந்த வாட்டி போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க போகவும் கூடாது. அவங்க இருந்து அவங்கள பற்றியே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். அதே மாதிரி அனிதாவுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் செட்டிலாக ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த வாட்டி சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதுதாங்க இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாகவும் அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாக அந்த டாப்பிக்காக போட கண்டஸ்டன்ஸ்லாம் இவங்க தான். இப்போ நம்ம வந்துட்டு யார் நீங்கள் என்ன தான் நடக்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஷிவானிக்கு வந்துட்டு பாலாக்கு அல்வா ஊட்ட தான் வந்த மாதிரியே இருக்குது. பிக் பாஸ் ஷோக்கு அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி கேபி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நானும் இருக்கேன் ஒரு குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய ஜித்தன் ரமேஷ் சார் அங்கே இருக்காரா இல்லையான்றதே ஒன்றும் தெரியல, அவர் பாட்டிக்கு இருக்காரு. ஸோ அப்புறம் சோமசேகர் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து விளையாடினாதான் உண்டு. ஸோ அவர் நியாயமாக தான் அந்த டாஸ்க்லாம் விளையாடினாரு. ஆனாலுமே அவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி விளையாடினாதான் கேமில் முன்னாடிக்கு போக முடியும். ஸோ குவைட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு இவங்களை நாமினேட் பண்ணல அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த வாரம் அட்லீஸ்ட் வந்துட்டு இவங்களெல்லாம் நாமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆஜித் இருக்காரா இல்லையானே தெரியல. எப்பயாச்சும் வந்துட்டு ஆஜித்தை காட்டணும்னா ஒரு பாட்டு பாடுறாரு அவ்வளோதான். மற்றபடி அவர் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாருன்றதே எனக்கு பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. ஸோ
இவங்கெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அடுத்த வாட்டி நாமினேஷன்ல வந்தா வந்துட்டு கொஞ்சம் டிசர்விங்கா இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமல் சாருடைய பர்த்டே. சோ இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது உண்மையிலேயே தெரியல. அவருக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லாமே. சோ நான் முக்கியமா எதிர்பார்க்கறது வந்து இந்த பாலாவுடைய அந்த சனமை பத்தி சொன்ன அந்த வார்த்தைகளை பத்தி அவர் கண்டிப்பா பேசணும். அதே மாதிரி அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கும் சான்சஸ் 90% இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இருந்தா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னதான் வந்துட்டு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா இருந்தாலுமே ஒரு பொண்ணை பத்தி பேசுறது தப்பு. சோ அதை கண்டிப்பா கமல் சார் தட்டி கேட்கணும். அதுக்கப்புறம் கமல் சார் வந்துட்டு அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்லயும் சரி, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்றாரோ எல்லாத்துலயுமே வந்துட்டு அவர் சக்சஸா பாக்கணும்னு சொல்லிட்டு நானுமே கடவுளை வேண்டிக்கிறேன். வெரி ஹாப்பி பர்த்டே கமல் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சென்னை பெங்களூர் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Keep supporting Chennai Bangalore Diaries. Bye friends.